வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணமே சொல்லாகிறது, அதுவே செயலாகிறது. ஆனால் இந்த எண்ணம் சொல் செயல் மூன்று முரண்படும் பொழுது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும். எண்ணுவது ஒன்று, ஆனால் பேசுவது வேறு என்பது ஒரு மாறான முறையாகும். அப்போது அங்கே உடல் கிடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். அப்போ எண்ணம் சொல் செயல் மூன்றும் நன்மை தரத்தக்கதாக முரண்படாமல் இருப்பதே மனிதனுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி. இதுவே அருட்தந்தை அவர்கள் கூறக்கூடிய அருமையான வாழும் வகையாகும். பெண்களுக்கு மாதவிலக்கு அதிக நாள்கள் நீடித்தால் அருகம் புல்லையும் மாதுளை இலையையும் சேர்த்து கஷாயம் செய்து அரை டம்ளர் காலை மாலை சாப்பிட்டு வர மாதவிலக்கு பிரச்சனை சீராகும். வாழ்க வளமுடன்.